ஜபாத் சித்திஹி ஜபாத் சித்திஹி அப்படிங்கிறது மகான்களுடைய ஒரு வாக்கு. இந்த யுகமான கலியுகத்தில் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும், நம்முடைய கஷ்டம் விலகணும், நாம் நினைத்தது நடக்கணும் அப்படின்னுட்டாக்க எதனால சித்தி ஏற்படும், பலன் ஏற்படும். ஒரு பெரிய அதிருத்ரம் பண்றதுனால ஏற்படுமா, ஒரு பெரிய சண்டி யாகம் பண்றதுனால ஏற்படுமா? அப்படி இல்லைன்னா உட்கார்ந்துட்டு கண்ணை மூடிட்டு தியானம் பண்றதுனால ஏற்படுமா, யோகம் பண்றதுனால ஏற்படுமா, நிறைய தானம் பண்றதுனால ஏற்படுமா, எதனால ஏற்படும் அப்படின்னுட்டா இந்த யுகத்துல மட்டும் அதனால ஏற்படுறத காட்டிலும் சுலபமா ஜபத்தினால ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த கலியுகத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை. அதுதான் சொல்றா ஜபாத் சித்திஹி ஜபாத். இந்த கலியுகத்திலே ஜபத்தினாலதான் சித்தி. இந்த ஜபத்தினாலதான் சித்திங்கிறத காண்பிக்கிறதுக்கு தெய்வங்களே நம்முடைய மதத்துல அப்படி வச்சிருக்கா. பிள்ளையார்ல 16 பிள்ளையார் உண்டு, ஷோடச கணபதி அப்படின்னு பேர். அந்த பிள்ளையார்ல நாம பார்க்கும் பொழுது நர்தன கணபதினு ஒரு பிள்ளையார் உண்டு, நல்ல தொப்பு இருக்கும் அவருக்கு. ஒரு காலை தூக்கிண்டு அவர் நர்தனம் டான்ஸ் ஆடுவார். அவரை பார்த்து 4 பிற சிந்திரன் சிரிக்கிற மாதிரி ஒரு படம் போட்டிருப்பா. அந்த நர்த்தன கணபதியினுடைய கையில பார்த்தா ஜபமால இருக்கு. மகா கணபதியே ஜபம் பண்றார், பிள்ளையாரே ஜபம் பண்றார் அப்படின்னுட்டா நாம பண்ணக்கூடாதா? சரி, பிள்ளையார் என்ன ஜபம் பண்றார், பிள்ளையார் என்ன ஜபம் பண்றாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டா பிள்ளையாருக்கு ஒரு பேர் உண்டு, கணபதி, கணநாதன் அப்படின்னு பேரு. கணபதி கணநாதன் அப்படின்னுட்டா சிவபெருமானுக்கு அவரை சுத்தி நிறைய பேரு, அவர் சொல்லக்கூடிய வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய கிங்கரர்கள் இருக்கா கைலாசத்துல, அவர்களுக்கெல்லாம் என்ன பேருன்னா பூத கணங்கள் அப்படின்னு பேரு. இதெல்லாம் கணங்களாம், பூத கணங்கள். பரமேஸ்வரன் எதையாவது சொன்னார்னா அதெல்லாம் போய் செஞ்சுட்டு வரும். பரமேஸ்வரனுடைய கிங்கரர்கள். அந்த பூத கணத்துக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் லீடர் வேணும் இல்லையா? அந்த கணத்துக்கெல்லாம் யார் லீடரோ அவர் தான் கணபதி, அவர் தான் கணநாதர், கணநாயக்கன் அப்படின்னு பேர். பிள்ளையாருக்கு இந்த பதவி எப்படி கிடைச்சது, பிள்ளையாருக்கு இந்த பதவி எப்படி கிடைச்சது அப்படின்னுட்டா ஒரு சமயம் நாரதர் வந்து ஒரு மாம்பழத்தை எடுத்துட்டு வந்து பரமேஸ்வரன் குடும்பத்திலேயே ஒரு கலகத்தை உண்டு பண்ணினார். இது ஞானப்பழம், இது சாப்பிட்டா ஞானம் வரும், ஆனா இது பிரிச்சு கொடுக்க கூடாது, ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ன உடனே மகா கணபதியும் முருகப்பெருமானும் இந்த பழம் எனக்கு தான் எனக்கு தான் போட்டி போட பரமேஸ்வரன் ஒரு பரீட்சை வச்சார். யார் இந்த உலகத்தை சுத்தி வராளோ அவளுக்கு இந்த பழத்தை கொடுக்கறது. உடனே முருகன் என்ன பண்ணினார்னா மயில் மேல ஏறி உலகத்தை சுத்தி வர, தாய் தந்தைய சுத்தி வந்தாலே உலகத்தை சுத்தி வந்த பலன் கிடைக்கும்னு பிள்ளையார் சுத்தி வந்து பழத்தை வாங்கிட்டு போயிட்டார். இதனால முருகனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. கோபம் வந்து என்ன பண்ணினார் அப்படின்னா கோச்சுண்டு ஒரு கௌபீனத்தை கட்டிண்டு மொட்டை அடிச்சுண்டு கையில வேலை வச்சுண்டு பழனி மலையில போய் உட்கார்ந்து விட்டார். எல்லாரும் அவரை கெஞ்சிண்டு வரா முருகனை பார்த்து, பழம் நீ, நீ பழம், பழம் நீ. முருகா நீயே ஞான பழமா இருக்கும் பொழுது
இந்த பழத்துக்கு போய் அழலாமா அப்படின்னு பழம்னி பழம்னின்னு சொன்னதுனாலதான் அந்த மலைக்கே பழனின்னு பேர் வந்தது. அடுத்ததான் என்ன இருந்தாலும் அப்பாவான பரமேஸ்வரனுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கும் இல்லையா, பாம முருகப்பெருமான் ஏமாந்து போயிட்டாரே, அவருக்கு ரெண்டாவதா ஒரு சான்ஸ் தரலாம் அப்படின்னு பார்த்தார். ரெண்டாவதா எப்படி சான்ஸ் தரது அப்படின்னுட்டா, சரி பழம் போனா போறது, என்னுடைய பூத கணங்கள்லாம் இருக்கு, சிவனுடைய பூத கணங்கள், இந்த கணங்களுக்கெல்லாம் ஒரு லீடரை நான் அப்பாயின்ட் பண்ண போறேன், அப்படி பண்றவர்களுக்கு கணபதி கணநாயகன்னு பட்டத்தை கொடுக்க போறேன், முருகப்பெருமானே பிள்ளையாரே உங்களுக்குள்ள யார் அந்த பதவிங்கிறதுக்கு ஒரு பந்தயம் என்னன்னார். திரும்பி உலகத்தை சுத்தி வரணும். முருகப்பெருமான் பார்த்தார், ஓஹோ போன தரம் பழம் வாங்கும் பொழுது அப்பா அம்மாவை சுத்தி வந்து பிள்ளையார் பழம் வாங்கிட்டார், நாமும் அதை பண்ணலாம்னு பார்வதி பரமேஸ்வரனை சுத்தி வர ஆரம்பிச்சார். பிள்ளையார் அதுக்கு மேல கிட்டிக்காரரா இருக்கிறதுனால கீழே ராமான்னு எழுதி அதை ஒரு சுத்து சுத்தினார். ஏன்னா ராமநாமத்தை சுத்தினா உலகத்தை சுத்தின பலனாம். அப்பையும் பிள்ளையார் தான் ஜெயிச்சார். அதனாலதான் பிள்ளையாருக்கே கணநாயகன் இல்ல கணபதிங்கிற பேர் வந்துடுச்சு. அந்த ராமநாமத்தினுடைய மகிமை தெரிஞ்சு கீழே மண்ணுல ராமான்னு எழுதி அந்த ராமநாமத்தை சுத்தி வந்து அவர் கணபதி கணநாயகன்னு பட்டம் வாங்கி இருக்கும் பொழுது அந்த கணபதி என்ன ஜபம் பண்ணுவார், சதா சர்வ காலமும் ராம ராம ராம, இததான் பிள்ளையார் ஜபம் பண்ணிட்டு இருக்கார். தம்பிய நாம திருச்செந்தூர்ல போய் செந்தில் வடிவேலை நான் பார்த்தோமானால் அந்த செந்தில் வடிவேலனுடைய கையில ஜபமால இருக்கு. செந்தில் வடிவேலன் என்ன ஜபம் பண்றார் அப்படின்னுட்டா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் சம்பாஷணை, 1008 நாமங்களை சொல்லிட்டு வரா. விஷ்ணுனுடைய நாமங்களை, விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபுஹோ, அப்படியே சொல்லிட்டு வரார். இந்த விஷ்ணுக்கு விஷ்ணு விஸ்வம் வஷட்காரஹா பூத பவ்ய பவத் பிரபு பூத கிருத் பூதாத்மா பூத பாவனஹா அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது பார்வதி கேட்கிறா, என்னைக்கும் அம்மான்னு இருந்துட்டா அம்மாவுக்கு கருணை ஜாஸ்தி. உலகத்திலேயே எந்த மிருகங்கள் எடுத்துட்டாலும் பட்சிகள் எடுத்துட்டாலும் தாயாருக்கு தான் கருணை ஜாஸ்தி. பறவைகள் இருக்கு இல்லையா, பறவைகள் ஒரு கூட்டுல முட்டை பொறிக்கும், குருவியோ காக்காயோ முட்டை பொறிக்கும், முட்டை பொறிச்சுட்டும் அந்த முட்டையிலிருந்து குஞ்சு வர வரைக்கும் மத்தியானம் இது போய் இறை தேடிட்டு வரும். ஆனா அந்த குஞ்சு முட்டையிலிருந்து குஞ்சு வெளியில வந்துடுத்துனா 3 நாளைக்கு அம்மா வெளியிலேயே இறை தேட போகாது, சாப்பிடவும் சாப்பிடாது, பட்டினி இருக்கும். ஏன்னா இதுக்கு இப்பதான் ரெக்க முடிச்சிருக்கு, நாம பக்கத்துல இல்லைன்னா அது பறந்து கீழே விழும், விழுந்தா ஏதாவது கருட பருந்து வந்து இதை தூக்கிட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால அதுக்கு நன்னா பறக்க வர வரைக்கும் தாயார் தான் 3 நாள் பட்டினி கடந்து அந்த குஞ்சுகளை காப்பாத்துறது. உலகத்திலேயே இது தாய்மைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை. மனுஷன் மட்டும் இல்லை, சிங்கத்தை பார்த்து மான் பயப்படுறது, கரடி பயப்படுறது, யானை பயப்படுறது, ஆனா அந்த சிங்கமும் தன்னுடைய குட்டியை நக்கி கொடுக்கறது இல்லையா, அந்த சிங்கத்துக்கும் ஒரு தாய்மை உணர்ச்சி இருக்கு இல்லையா, அதுதான் ஆச்சரியம். அதனால ஜெகன்மாதாவான பார்வதி பரமேஸ்வரனை பார்த்து கேட்கிறா, நீ 1000 நாமா சொன்ன விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோன்னு, இதெல்லாம் யாரால சொல்ல முடியும். கார்த்தால ஒரு விவசாயி எழுந்துக்கிறான், ஒரு கலப்பைய வச்சுண்டு அவன் உழறத்துக்கு போறான், வியாபாரி கிளம்புறான், கார்த்தாலேந்து ராத்திரி வரைக்கும் அவன் வியாபாரம் பண்ணினாதான் வியாபாரம் பண்ண முடியும். ஏதோ சூரியனை பார்த்து கண்ணத்துல போட்டுண்டு அவனுடைய வியாபாரத்தை ஆரம்பிக்கிறான், சூரியன் தான் பிரத்யட்சமான தெய்வம். அப்ப அவனுக்கு என்ன கத்தினார், ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம். பார்வதி சொல்றா, 1008 நாமாக்களை சொல்ல வேண்டாம், 3 தரம் ராம 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 ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம், அதற்கு சமமானது, துல்லியம், துல்லியம்னா ஈக்குவல், தத்துல்யம் ராம நாமவர் சொல்றார் இல்லையா. அப்ப பார்வதி முருகப்பெருமானுக்கு என்ன உபதேசம் பண்ணியிருப்பா,
அதனால செந்தில் வடிவேலனும் திருச்செந்தூர்ல ஜபமாலைய வச்சுண்டு ராமநாமத்தை தான் ஜபம் பண்றார். பார்வதி ராமநாமத்தை சொல்லும் பொழுது தான் சொல்லாம இருப்பாளா? அதனால கன்னியாகுமரியிலே பகவதியாம் கையில ஜபமாலைய வச்சுண்டு சாட்சாத்து பார்வதியும் ராமநாமத்தை ஜபம் பண்றா. சிருங்கேரியில போனா சாரதா, சாரதா அப்படிங்கிறது சரஸ்வதியினுடைய ஒரு அம்சம். சாரதா, பாரதி, இதெல்லாம் சரஸ்வதியினுடைய பேர். அந்த சரஸ்வதி கையில ஜபமாலைய வச்சுருக்கா. அதோடு மட்டும் இல்லாம பத்ரிகாசிரமத்துல போய் பார்த்தா பத்ரி நாராயணன் கையில ஜபமாலைய வச்சுருக்கான். எல்லா தெய்வங்களுமே கையில ஜபமாலைய வச்சுட்டு ஜபம் பண்றதுனாலேயே இந்த கலியுகத்துல நீ தியானம் யோகம் அப்படின்னு பண்றத காட்டிலும் ஜபம் பண்ணினியானால் அந்த ஜபத்தினாலே உனக்கு சுலபமா சித்தி ஏற்படும்.